கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த அதிவேக ஈநூலை திட்டத்திற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவின் அணுமின் திட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக விஞ்ஞானிகள் கருதும் முன்மாதிரி வேக ஈநுலையில் கோர் லோடிங் எனப்படும் எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த முன்மாதிரி வேக ஈநுலை கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. உலக நாடுகள் பலவும் ஈநுலையால் பல மோசமான விபத்துகளை சந்தித்து இத்திட்டத்தை கைவிட்ட நிலையில் அதனை இந்தியா கையில் எடுத்திருப்பதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன் விமர்சித்துள்ளார். கிட்டத்தட்ட 1.5 முதல் 2 கோடி மக்கள் வாழக்கூடிய சென்னை செங்கல்பட்டு பகுதியில் மிக மிக ஆபத்தான உலக நாடுகளெல்லாம் கைவிட்ட ஈநுலைகளுக்கான எரிபொருள் நிரப்பும் பணியை துவக்குது என்பது தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளாக மாற்றக்கூடிய விஷயமா தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எவ்வித முன் அனுபவமும் இல்லாமல் முதல் முயற்சியிலேயே முன்மாதிரி வேக ஈநுலையில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி என்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளூர் வாசியும் ஆய்வுக் கட்டுரை எழுத்தாளருமான புகழேந்தி தெரிவித்துள்ளார். நீங்க பாருங்க, இப்ப கல்பாக்கமே வந்து மேப்ஸ் 1 அணுஉலை இருக்கு, அது வந்து 6 வருஷமா மூடி இருக்கு, திறக்க முடியல. அதாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஜனவரி 2018 அது மூடினாங்க, இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியல. அது திறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. அப்ப அப்ப பிரச்சனைகள் இருக்குல்ல, இருக்கு. அதே மாதிரி இந்த பிஎஃப்பிஆர் ஏக்டிலையும் 2010 வந்திருக்கணும், அது வரல. காஸ்ட் வேர்ட் ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் கூடிருச்சு. அப்ப நிச்சயம் இதுல பிரச்சனைகள் இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் தான் முன்மாதிரி வேக ஈநுலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். தமிழகத்தை அழிக்கவே இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். ஏன் இதை குஜராத்தில் செய்யக்கூடாது, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்க தான் மக்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸ்டெர்லைட் நாங்க போல எங்க பீரியட்ல வரல, ஸ்டெர்லைட் நீதிமன்றத்தை நாங்க வந்து தடுத்தோம். அதுக்கு தடுத்ததுக்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் வரை போய் தடுத்து நிறுத்தணும். அதே போல இந்த திட்டத்தை எங்களுடைய ஆட்சி காலத்தில் வரவில்லை, இது அவங்க ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்டது. ஆகவே இதற்கு ஒரு எழுப்பு கூட ஸ்டெர்லைட் எப்படி தடுத்து நிறுத்தினோமோ அதே போல நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முன்மாதிரி வேக ஈநுலையில் பயன்படுத்தப்படும் தோரிய கழிவுகளால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் சூழலியல் மாற்றமும் ஏற்படும் என்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள்.